கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 27 நாம யோகங்கள். நமக்கு எப்படி நட்சத்திரம் இருக்கிறதோ அதே மாதிரி 27 நாம யோகம் இருக்கிறது. நட்சத்திரத்தோடைய அளவும் 13.20 கலை, 13 பாகை 20 கலை. ஏன்னா நட்சத்திரங்கிறது சந்திரன் போய் எங்கே இருக்கிறாரோ அன்னைக்கு நம்ம ஜனிக்கிறது நம்மளுடைய நட்சத்திரம். ஆனால் யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சந்திரன் சூரியன் இவங்க செல்லக்கூடிய தூரத்தினுடைய கூட்டுத்தொகை தான் யோகம். நம்ம பேச்சு வார்த்தையில் சொல்லுவோம் பாருங்க, அவன் நல்ல யோகத்தில் பிறந்திருக்கான் பாரு அப்படின்னு. அதனால தான் 13 பாகை 20 கலை எப்படி நட்சத்திரத்துக்கு இருக்கோ அதே மாதிரி யோகத்திற்கு இருக்கிறதுனால 27 நட்சத்திரம் மாதிரி 27 நாம யோகம் இருக்குது. ஏன் நம்ம யோகத்தை நம்ம வணங்கணும்? ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம போய் அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு அர்ச்சனை செய்தால் முன்ஜென்ம பாவம் நிவர்த்தி ஆகுமா. திதி, நம்ம பிறந்த திதி, நம் முன்னோர்களுடைய திதி, இதை ரெண்டையும் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பணம் வந்து கொட்டுமா, தன பிராப்தி உண்டாகும். யோகம் நான் சொல்கிறேன்ல, 27 நாம யோகம், இந்த நாம யோகங்களை நாம் அதில் அந்த நாம யோகத்திற்குரிய பலனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு செஞ்சோம்னா வியாதி இல்லாமல் இருப்போம். நோய் நொடி இல்லாதவன் தான் பெரிய பணக்காரன், அதனால் நம்ம அப்படி இருப்போம். அடுத்தது திதியில் பாதி கரணம். அப்படி இந்த கர்ணத்தை நாம் வணங்கும் பொழுது எல்லா காரியங்களும் ஜெயமாகும், வெற்றியாகும். அடுத்தது நம்ம பிறந்த கிழமை, அந்த கிழமை அன்னைக்கே நம்ம நட்சத்திரமும் சேர்ந்து ஒரு வருஷத்தில் ஒரு நாள் வரும். அப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு போய் நம்ம வழிபாடு செய்தோம் என்றால் ஆயுள் கூடும். நமக்கு என்னாவது தசாபுத்திகளுக்கு கண்டம் இருந்ததுன்னா, மரண கண்டமோ இல்லை ஆபத்து கண்டமோ இருந்ததுன்னா அது நமக்கு விலகும். இதுதாங்க நம்ம பிறந்தப்ப இருக்கக்கூடிய நிலைப்பாடு. இந்த யோகத்தை உங்கள் ஜாதகத்தில் எழுதியிருப்பாங்க, நித்திய யோகம், தின யோகம், சூரிய சித்தாந்த யோகம்னு அந்தந்த ஜோதிடர்கள் அவர்களுக்கு உரியதை எழுதியிருப்பாங்க. மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா நாம யோகம்னு எழுதியிருப்பாங்க. இந்த நாம யோகம் 27 இருக்கு இல்லையா, அந்த நாம யோகத்தின் பிரகாரம்தான் ஒருத்தருக்கு அவர்களுடைய உள்ளார்ந்த பண்புகள் வந்து சேரும். அதனால் இந்த நாம யோகத்தை நாம் எப்படி வழிபாட செய்ய வேண்டும், என்ன மாதிரியெல்லாம் அந்த நாம யோகத்துக்கு 27 நாம யோகத்தில் 3 டைப்பாக 9 சுப நாம யோகம், 9 மத்தியமான நாம யோகம், 9 அசுப நாம யோகம் அப்படின்னு 3 பிரிவாக இருக்குது. இந்த 3 பிரிவுகளுக்கும் இந்த நாம யோகத்திற்காக எந்த பரிகாரம் செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், ஏன்னா ஒவ்வொரு நாம யோகத்திற்கும் ஒரு நட்சத்திரம் அதனுடைய அதிபதி இவர்கள் யோகியாக வருவாங்க, இன்னொன்று அவயோகியாக வருவாங்க, ஒரு நட்சத்திரமும் அந்த நட்சத்திரத்தை அதிபதியும். இதில் இந்த யோகியாக இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி இல்லை அந்த நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகம் நமக்கு 3, 6, 8, 12 இருக்கட்டும், யோகியின் நட்சத்திரம் ஏறி நின்றுடுச்சுன்னா கண்டிப்பாக நல்லது செய்யும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. அதுவும் 5, 9 அதிபதிகள் யோகியாக வந்துட்டா அவனுக்கு வேற எந்த தசாபுத்திகளாக நடக்கட்டும் கண்டிப்பாக கெடுபலன் குறையும். யோகி நட்சத்திர சாரத்தில் ஒரு தசாவும் ஒரு புத்தியும் நடந்ததுன்னா கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும். இதே நேரத்தில் அவயோகியாக வரக்கூடியவர்கள் திதி சூனியத்தில் மாட்டலாம், 3, 6, 8, 12 மறையலாம். அந்த அவயோகியாக இருக்கக்கூடியவன் நல்லவனோட சேராமல் ராகுகேதோட சேர்ந்து நின்னா ரொம்ப சிறப்பிடா சாமி, கெட்டவன் கெட்டிடு கிட்டிடு ராஜயோகங்கிற மாதிரி போயிடும். ஸோ இதை மாதிரியெல்லாம் பலன்கள் இந்த நாம யோகத்தில் இருக்குது. இந்த நாம யோகம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் கீழே வரும், அதுக்கு நீங்கள் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். கண்டிப்பாக உங்கள் நாம யோகம் என்னங்கிறதையும் எந்த கோயில் அப்படிங்கிறதையும் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம். இல்லையா ஒரு லைவ் ப்ரோக்ராம் இதுக்காக கொடுக்கணுன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க, இல்லை கமெண்ட்ஸ்லேயே உங்கள் பிறந்த தேதி டைமு எந்த ஊர் இது 3 ரொம்ப முக்கியம், இதை கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நாம யோகங்கிறத வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன், வாட்ஸ்அப்பில் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, இந்த நாம யோகத்தினுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு நாம யோகத்தை பற்றி பேசலாம். அந்த நாம யோகத்திற்கு என்ன பரிகாரம், எந்த கோயிலில் போய் எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்மிடையே இங்கே சொல்வதற்காக
திருநெல்வேலி இருக்கு பார்த்தீங்களா, திருநெல்வேலியிலேருந்து சேரமான் தேவி அங்கேருந்து 25 கிலோமீட்டர். அங்கே இருக்கக்கூடிய பக்தவச்சல பெருமாள் தாமிரபரணி ஆறு. ஏன் தெரியுமா தாமிரபரணின்னு வந்திருக்கு? தாமிரம் அப்படின்னா காப்பர். அந்த காப்பர் அதிகமாக அந்த தண்ணியில் இருக்கும் பொழுது நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் அழியும். அதனால் அங்கே போய் நம்ம நீராடணும். கண்டிப்பாக அந்த தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அருள் செய்வதற்காக அவருக்கு பக்தவச்சல பெருமாள்னு பேர். அந்த பெருமாளை தினமும் பூஜை செய்து வழிபாடு செய்யக்கூடியவர். எல்லா மந்திரங்களும் எல்லா கும்பாபிஷேகங்களும் ஆன்மீகத்தில் எல்லா விஷயங்களையும் நமக்கு தெளிவாக நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய திருநெல்வேலியிலிருந்து சேரமான் தேவியிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய ஆன்மீக செம்மல் திரு சுப்பிரமணிய ஐயர் நம்ம கூட வந்து இவற்றுக்கெல்லாம் என்ன பரிகாரம் எப்படி வணங்க வேண்டும் அப்படிங்கிறத மிக தெளிவாக உங்களிடம் எடுத்து உரைப்பதற்கு நம்முடன் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களே, உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாமயோகம்னு எழுதியிருக்கும். அந்த நாமயோகத்தினுடைய பலாபலன்களில் தான் அதிகமாக நீங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பீங்க. நான் எல்லா பரிகாரமும் செஞ்சுட்டேன், எனக்கு ஏன் நடக்கலை அப்படின்னா அந்த நாமயோகத்துக்கு உள்ளே தான் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். அதனால் உங்கள் ஜாதகத்தை முதல்ல எடுத்து பாருங்கள், அதில் நாமயோகம் எழுதியிருக்கும். இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய 27 நாமயோகம், அதில் சுபம் அசுபம் மத்தியமம் அப்படின்னு 9 இருக்குது. அதை பற்றியெல்லாம் நாங்கள் விரிவாக பேச போகிறோம். அதை நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாத்துலேயும் வரும். நீங்கள் அதில் ஃபுல் லென்த்தில் பார்க்கும்பொழுது உங்கள் நாமயோகம் அதில் இருக்கான்னு பார்த்து என்ன பரிகாரம் சொல்கிறோமோ எந்த கோயிலை சொல்கிறோமோ எழுதி வைத்து கொண்டு நீங்கள் அதை செய்யுங்க. அதனால தான் பக்தவச்சல பெருமாள் கோயிலில் பரிகாரத்துக்குன்னு ஆலோசகராகவும் பரிகாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய திரு சுப்பிரமணிய ஐயர் நம்மளோட இங்கே நம்மளுடைய நேயரோடு நேரடியாக இதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கிறார் நம்ம அரங்கிற்கு. வணக்கம் சார். வணக்கம். 15வது நாமயோகம் வஜ்ர நாமயோகம். இந்த வஜ்ரம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், நம்ம இராணுவ படையிலேயே அது வஜ்ராயுதம் அப்படின்னு அந்த பீரங்கிக்கு பேர் வைப்பாங்க. ஏன்னா இருக்கிற ஆயுதத்திலேயே வஜ்ராயுதம் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப அழுத்தமானது, ரொம்ப வீரியமிக்கது. அதனால தான் வஜ்ராயுதம் மாதிரி இருக்காங்க அப்படின்னு. வைரம் பாஞ்ச கட்ட வஜ்ராயுதம் அப்படின்னு இந்த மரம் ரொம்ப வருஷமாக இருந்தால் அதுக்கு சொல்லுவாங்க. அப்போ வஜ்ராயுதம் அப்படின்னாலே ஆயுதம், ஆயுதத்தால் கண்டிப்பாக தொல்லை வரும். ஆயுதத்தை இந்த வஜ்ராயுதத்தை நாமயோகத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க ஆயுதத்தை வச்சு ஏதாவது ஒரு தொழில், நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு கத்திரிக்கோளை வைக்கிறீங்க, ஒரு கத்தியை வைக்கிறீங்க, எப்போயாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக பெருசாக வரும், சின்னதாக வராது பெருசாக வரும். அதுதான் ஒரு மத்தியமான ஒரு நாமயோகம். இடி வஜ்ராயுதம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. உடலம் அப்படிதான் வீரம் நிறைந்ததாக இருக்கும். வஜ்ராயுத நோய்கள் அதாவது வஜ்ரம் வைரம் பாஞ்ச கட்டம் வாங்கல அந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கும். துணிச்சலும் மன திடமும் இருக்கும் இவர்களுக்கு. அதோடு கொஞ்சம் கனிவும் இருக்கும், நல்ல மன உறுதி இருக்கும், எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க. ஒரு கொள்கை பிடிப்போடு செயல்படக்கூடியவர்கள், எதையும் சாதிக்கணும் அப்படின்னு போகக்கூடியவராக இருப்பாங்க. பெண்கள் மேல் விருப்பம் இருக்கும். சொல்லுவாங்கள அந்த உடல் கொளுத்தா வண்டு, சொல்லுவாங்க நண்டு கொளுத்தா வலையில் இருக்காதுன்னு. இவனுக்கு உடம்புல வஜ்ரம் மாதிரி எல்லா எனர்ஜி இருக்குது அப்படின்னா அதை கொண்டு போய் தன்னையோட வலிமை குறைந்த பெண்கள் மேல் காட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இவங்களுக்கு. இதே நேரத்தில் பித்த நோய் இவங்களை தாக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க உடம்பை. இதுக்கு வருண பகவான் இந்த மழை வந்து இதுக்கு தெய்வமாக கொடுத்துருக்காங்க. இந்த மழை பெய்ய 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 தான் அந்த மரமாக இருக்கட்டும் பழைய இதாக இருக்கட்டும் நிறைய நாள் தங்கி 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 வைரம் அதாவது வைரம் பாயிற கட்டம் மாதிரி வஜ்ராயுதமாக அது மாறுறதுனால வருணனை இதை கொடுத்தாங்களோ அது சார் தான் இப்போ சொல்லணும். இதை நானாக அதை வந்து அதை படிக்கும் பொழுது இதை ஏன் கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் சிந்தித்ததுனால் வந்த பலன். இதுக்கு யோகியாக திருவோணம் சந்திரன், திருவோணம் பெருமாளுடைய நட்சத்திரம், யோகி அவயோகியாக புதன், அதுக்கும் பெருமாளுக்குரிய கிரகம்தான், அது அவயோகியாக வந்திருக்குது. அதுக்கு என்ன தெய்வத்தை எந்த கோயிலை எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லுங்கள் சார். இதற்கு வருண பகவானை தெய்வமாக கொடுத்துள்ளார்கள். வருணம் என்றால் வர்ஷிக்கிறது என்பது பொருள், வழங்குகிறது என்று பொருள், அள்ளி அள்ளி வழங்குகிறது என்று பொருள். வஜ்ரம் நாம யோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருள்களை அள்ளி அள்ளி வழங்கும். அதே சமயத்தில் மழையானது பெய்து எப்படி சமுத்திரத்தில் போய் கலக்கிறதோ
அதே மாதிரி ஒன் ஃபைன் மார்னிங் அவள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள் சொம்பு சுகங்கள் எல்லாம் கடலில் போய் கலந்தது போல் ஒன்றுமே இல்லாமல் நிர்கதியாக ஆகிவிடுவார்கள். இவர்கள் நிர்கதியாக ஆகிவிடாமல் இருக்க இவர்களுக்கு பணம் மட்டும் தங்களுடன் தங்குவதற்காக யோகியே ஆகிய சந்திரனை வழிபட வேண்டும். அந்த சந்திரன் எங்கே இருக்கிறார் என்றால் ஆத்தூர் சோமநாகீஸ்வரர் சிவன் கோவில் ஆத்தூர் சேலம் சேலம் பக்கத்தில் இருக்கிறது. ஆத்தூர் சோமநாதீஸ்வரர் கோயிலாக வழிபட வேண்டும். அவயோகியாக வரக்கூடியவர் புதன். அது வந்து கபிஸ்தலம் கஜேந்திர வரதரா பெருமாளாகும். கபிஸ்தலம் கஜேந்திர வரதர். அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்திலும் கஜேந்திர வரத பெருமாள் கோயில் உண்டு. அது அத்தாழநல்லூர் என்ற ஏரியாவில் உள்ளது. வீரநல்லூர் பக்கத்தில் அத்தாழநல்லூர் போய் செய்யலாம். ஆமா, இதற்கும் போய் செய்யவெல்லாம் அதற்கும் அந்த கோயிலுக்கும் போய் செய்யலாம். முதலில் புதன் என்பது பெருமாளை குறிக்கும். அதனால் செய்துவிட்டால் மிகவும் நன்றாக இருக்கும். அவர்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அலைபாயாமல் எப்படியானது மழையானது வருண பகவான் அடித்து கொண்டு செல்கிறதோ அவர்களுடைய சொத்துக்கள் அடித்து கொண்டு போகாமல் இருப்பதற்கு இப்படி செய்ய வேண்டும். ஆனால் இவர்கள் பணங்கள் வரும்பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இவர்கள் வந்து ஸ்திரீலோலனாக ஆகிவிடுவார்கள். ஸ்திரீலோலன் என்பது சமஸ்கிருதத்தில் பெண்களிடம் ஈடுபாடுகள் நிறையாக இருக்கும். அந்த பெண்களிடம் ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் தர்மமாக இருந்தால் இவர்கள் சம்பாத்தியம் பண்ணின சொத்துக்கள் இவர்களிடம் தங்கும். இதுதான் வஜ்ரம் நாம யோகத்திற்குரியது. வஜ்ரம் நாம யோகத்திற்கு முதலில் எப்படி இருக்கும் என்று சொன்னார்கள். வஜ்ரம் உடல் கட்டை வஜ்ரம் போல் இருக்கிறது என்று சொல்வார்கள். உடல் கட்டை வஜ்ரம் போல் இருப்பதற்கு பெண்களிடம் போய் அவர்கள் வந்து சருகாமல் இருந்தால் நல்ல வழிப்படுத்தி கொண்டு இருந்தால் மிகவும் நன்றாக இருப்பார்கள். நல்வழியில் அவர்களது உடம்பினுடைய திறமைகளை செலுத்தினால் மிகவும் நன்றாக இருப்பார்கள். தீய வழியில் செலுத்தினால் கூடிய சீக்கிரம் தீய வழிக்கு ஆளாகி விடுவார்கள் என்பது இது திண்ணம் ஜோதிஷ சாஸ்திரமும் கூட இதனுடைய விவரத்தை கூறியுள்ளேன். நேயர்களே, வஜ்ர நாம யோகத்துக்கு சார் ரொம்ப சூப்பராக சொன்னாங்க. யோகியாக சந்திரன் வர்றதுனால ஆத்தூரில் இருக்கக்கூடிய சேலத்துக்கு பக்கத்தில் ஆத்தூரில் இருக்கக்கூடிய சோமநாகேஸ்வரர், சோமன் என்றால் சந்திரன் பொருள். அதனால் அந்த கோயிலை சார் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சோமநாகேஸ்வரர் பாம்பு இருக்குது இல்லையா, அது நம்ம மனசை அடக்கி ஒடுக்கணும். அதனால தான் சிவனுக்கிட்டையும் முருகப்பெருமான்கிட்டையும் அந்த பாம்பு இருக்கும், அம்பிகையினுடைய தலையில் இருக்கும். ஏன்னா அவள் தலையில் அதுக்கு மேலே வச்சு அதை அடக்கி வச்சுக்கிட்டு நான் உட்காந்துருப்பா, எங்கேயோ அம்பிகையும் உட்காந்துருப்பா பாம்பு தலையோட. அதனால் இந்த சார் கரெக்டாக சொன்னாங்க, சந்திரன் யோகியாக இருக்கிறதுனால மனம் நினைத்த மாதிரியெல்லாம் ஆடிடக்கூடாது என்பதற்காக ஆத்தூர் சோமநாகேஸ்வரர் ஆலயத்தையும், அதே நேரத்தில் அவயோகியாக புதன் புத்தி நல்லபடியாக செயல்பட வேண்டும் என்பதற்காக கபிஸ்தலம். ஏன் அப்படின்னா புத்தியோடு செயல்பட்டோம் என்றால் ஒரு யானைக்கும் கஜேந்திரனுக்கும் மோட்சம் கொடுத்த பெருமாள் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும், ஒரு ஐந்தறிவுக்கும் மோட்சம் கொடுத்தாரு. ஏன்னா அது பெருமாளோட காலை கெட்டியாக பிடிச்சிக்கிடுச்சி, அதனால் எனக்கு அது மோட்சம் கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு பிடிவாதம். அப்படி இந்த அவயோகியாக இருக்கக்கூடிய புதன் புத்திக்காரகன் செயல்பட வேண்டும் என்பதற்காக கபிஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கஜேந்திர வரதராஜ பெருமாள் புதனுடைய அதிதேவதை பெருமாள் என்பதனால் அந்த கோயிலை சொல்லியிருக்காங்க. எப்படி பரிகாரம் செய்யணும் என்ன ஏதுங்கிறத நீங்கள் அந்த கோயிலின் பேரை சொல்லி சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க. அடுத்த நாம யோகமாக 16வது நாம யோகமாக சித்தி நாம யோகம், அதை பற்றி பார்ப்போம் வாங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.